ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். பாருங்கள், ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, இது பப்பையா ஃப்ரூட்டு பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ஒரு கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் தாங்க பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சம் பப்பையா தான் நான் போட்டுக்கிறேன். இந்த ஒரே ஒரு பீஸ் ஒண்டி தான் நான் சாலட்க்கு யூஸ் பண்ணுறேங்க. பனானா, ஆப்பிள், இந்த பப்பையா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் இது கூட நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், ரொம்ப ஹெல்தி தான். இப்போதைக்கு எனக்கிட்ட மூணு ஃப்ரூட் இருந்துச்சு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் கிவியும் ஆப்ரிகாட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அதையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ட்ரை நட்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க, அந்த ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு இதில் காமிச்சிருந்த டேட் ஃப்ரூட்டு, கிவி, ஆப்ரிகாட்டு, ட்ரை கிரேப்ஸு, வால்நட்டு, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கேஷ்யூ, எல்லாம் கொஞ்சம் பிஸ்தா, எல்லாமே கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், ஹாஃப் லிட்டர் பால் இது நல்லா கொஞ்சம் சுண்ட சுண்ட காய்ச்சிக்கிட்டேன். கரெக்டாக ஹாஃப் லிட்டர் பால் இது. இதுக்கு வந்து என்ன தேவைன்னா, கொஞ்சம் சர்க்கரை போட்டால் போதும். ஒரு மூணு டீஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். கஸ்டர்ட் பவுடர் எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. இதோ கஸ்டர்ட் பவுடர் இதுங்க. இதில் கொஞ்சோண்டு பால் காய்ச்சின பால் ஊற்றி இதில் கரைச்சிக்கிறேன். ஏன்னா இது கட்டியாகிடும் அதில் போட்டோம்னா. அதனால் பாலில் போட்டோம்னா பால் ஊற்றி இதில் நல்லா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிட்டு அப்புறம் எடுத்து அதை பாலில் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், டைல்யூட் பண்ணியாச்சு. கொஞ்சம் எதுவும் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த காய்ச்சின பால், ஹாஃப் லிட்டர் பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன், அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதாங்க. பாருங்கள், நல்லா அது கொதிச்சிட்ருக்குது. அதுலேயே அப்படியே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் திக்னஸ் வந்துடும், இதை சேர்த்த உடனே அந்த பால் வந்து கொஞ்சம் திக்காகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலந்துக்க வேண்டியதான். ஊற்றியாச்சுங்க, எல்லா கஸ்டர்டும் அந்த கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினோடனே ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வரும். அதோடு இறக்கிட்டு நம்ம வச்சு நல்லா ஆறணுங்க இந்த பால். இது நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்வீட் இருந்தாலே போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அந்த சர்க்கரை கரைகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சிடணுங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த ஹீட்லேயே கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இது நல்லா கூல் ஆகணும், அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இதில் போடலாம். நல்லா இது ஆறட்டும்னு எடுத்து வச்சுட்டேங்க. பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் ஆறினவுடனே நான் ஒரு ரெண்டு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் போட்டேங்க. நான் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இந்த லம்ஸ் இல்லாமல் கலக்கிறதுக்காக அதை கலக்கி விட்டேன். ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டேன், நல்லா கூலாகிடுது. இப்போ வந்து இதில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஃப்ரூட்டாக இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நல்லா வார்ம் ஆயிடுச்சு மில்க்கு, இந்த கஸ்டர்ட் மில்க். இப்போ பாருங்கள், அதில் இப்போ ஏலக்காய் பொடியும் போட்டுட்டேன் நான். ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். ஒரு டூ பிஞ்சு தான் போட்டேன் நான் ஏலக்காய் பொடி, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஃப்ரூட்டு, ஆப்பிளுங்க. ஆப்பிள் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன், தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு அழகாக. அப்புறம் பனானா பாருங்கள், அடுத்து இந்த பப்பையா ஃப்ரூட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாங்க. என்ன ஃப்ரூட் இருந்தாலும் போட்டுக்கலாம், மேங்கோ போட்டுக்கலாம், பைனாப்பிள் இருந்தால் பைனாப்பிள் போட்டுக்கலாம், என்ன ஃப்ரூட் இருக்கோ ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். இது வந்து கிவி ட்ரை ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது டேட்டுங்க. இது ஆப்ரிகாட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் மூணும் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இதில் பாதாம் போட்டிருக்கேன். இது வந்து வால்நட்டு, ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூ எல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் கூலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட இல்லைங்களா? செஞ்சு பாருங்கள். நீங்களும் உங்களுடைய இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.